மத்திய அரசு குஜராத்திற்கு வெள்ள நிவாரண நிதி கொடுத்தது போல் தமிழ்நாட்டிற்கும் நிதி தரட்டும் என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பொருட்கள் வழங்கிய சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தென் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின்சாரம், செல்போன் டவர்கள் சீரமைக்கப்பட்டு மின் விநியோகம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மத்திய அரசு உணவு கிடங்கிலிருந்த உணவுப் பொருட்களை ஏன் பாதுகாக்கவில்லை என ஆளுநர் தமிழிசைக்கு கேள்வி எழுப்பினார். வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தேவையான நிதியை மத்திய அரசிடமிருந்து வாங்கி தருவார் என நம்புவதாக தெரிவித்த சபாநாயகர் அப்பாவு, மத்திய அரசு குஜராத்திற்கு கொடுத்தது போல தமிழ்நாட்டிற்கும் நிதி தரட்டும் என